வணக்கம். எஸ்எஸ் இன்ஜினியரிங் ஒர்க் கோயம்புத்தூர் அன்னூர்லேருந்து பேசுகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரோட்டரி மிஷின் 5 to 10 kg மிஷினும் கல்ச்சர் மிஷின் வந்து 10 to 11 kg. அதாவது வந்து ஒரு லட்சத்துக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இது வந்து 10 to 15 kg கல்ச்சர் மிஷின் எப்படி போடுறதுங்கிறத லேடிஸ் ஆப்ரேட் பண்ணுறக்காக கல்ச்சர் மிஷின் 10 to 15 kg. இது வந்து 5 to 8 kg, 5 to 8 kg லேடிஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ரொம்ப சிம்பிளா ஈஸியான மெத்தடில் ரன் பண்ற மாதிரி செஞ்சிருக்கிறோம். இது எப்படி ரன் ஆகுது, எப்படி ஆயில் வருது. இது வந்து ரோட்டரி மிஷின், ஸ்டீல் செக், இரும்பு செக்கு, கை எது வைக்க வேண்டியது எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். நீங்கள் எது கையெல்லாம் வைக்க வேண்டியது, அது வாட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு, அது வாட்டுக்கு ஆயில் வந்துட்டுருக்கு. நம்ம தண்ணி ஊற்றுறது பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி வந்து என்ன வந்து பருப்புலேருந்து பிரியிருக்க வேண்டிய நம்ம வந்து ஒவ்வொன்றையும் 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றணும். ஃபைவ் டு டென் கேஜி மிஷின். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலு நம்மளுக்கு போட்டு 1 நிமிஷம் கூட ஆகலை. இது வந்து 10 to 15 kg மிஷின் பர் லாட்டுக்கு, ஒரு லாட் வந்து 15 to 20 நிமிஷம். இது வந்து நம்மளுக்கு ஆயில் வந்து கிளியராக வர்றதுக்கு ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் புஷ் கீழே பார்த்துக்கு ஆயில் நல்லா வருது. ஃபைவ் டு எயிட் கேஜி பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு வந்து ஆயில் அவுட்புட் நல்லா வந்துட்டு இருக்குது. ஸ்டீல் செக், இரும்பு செக்கு, அப்புறமா நீங்க அடிச்சு அதே நிறுத்தி பார்த்தீங்கன்னா 5 to 10 kg, 10 to 15 kg. இது வந்து ரோட்டரி மிஷின், ஸ்டீல் செக்கு, இது வந்து கல் செக்கு, ரெண்டுமே இப்போ ஓடிட்டு இருக்கு. நல்ல தெளிவு ஆயில். ஏதாவது டவுட்ஸ் வந்து கால் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.